நாம் இன்று புறநானூற்றிலே ஒரு பாடலை காணவிருக்கிறோம். அதை பற்றி பேசவிருக்கிறோம். புறநானூற்றிலே இது புலவர் பிசிராந்தையாரால் பாடப்பட்ட பாடல். இது பொதுவியல் திணையிலே பொருண்மொழி காஞ்சி என்கிற துறையிலே அமைந்திருக்கிறது. இந்த பாடல் ஒரு புலவர் கூற்றாக அமைந்திருக்கிறது. இந்த பாடலில் புலவரை பார்த்து சிலர் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டுகள் நிறைய கடந்தும், அதாவது வயதாகியும் கூட, உங்களுக்கு நரை திரை, அதாவது முடி நரைத்தலும் தோல் சுருக்கம் போன்ற அந்த வயதானவருக்கு உரித்தான அந்த விஷயங்கள் இல்லாமல் எப்படி இளமையாக தோற்றமளிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு பதிலாக புலவர் இந்த பாடலை பாடுகிறார், பாடலை கூறுகிறார். இன்றளவிலும் கூட நாம் பார்க்கலாம், நிறைய பேர் வயது அதிகமாக இருந்தாலும் கூட தோற்றத்தில் இளமையாக தெரிவார்கள். அதுபோல் அந்த காலத்தில் பிசிராந்தையரை பார்த்து கேட்ட கேள்விக்கு பிசிராந்தையர் பதிலாக கூறுகிறார். நான் பாடலையும் அதற்கான அர்த்தத்தையும் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். அந்த பாடல் ஆரம்பிக்கிறது, யாண்டு பலவாக, அதாவது ஆண்டுகள் பல கடந்தும் நர இள ஆகுதல், நரை இல்லாமல் நரைத்திரை இல்லாமல் இருக்கிறீர்கள், யாங்கு ஆகியர் என வினோதி ராயன், அது எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்பீர்களானால், அடுத்து பதில் ஆரம்பிக்கிறது, என் மனைவியோடு, அதாவது மாட்சிமை தாங்கி என் மனைவி இருக்கிறாள், மக்கள் நிரம்பினர் என்றால் என் மக்கள் அறிவுடையாராக, அதாவது என்னுடைய குழந்தைகள் அறிவுடையாராக இருக்கிறார்கள், யான் கண்ட அனையர் என் இளையோரும், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய வேலையாட்கள் அவர் பணியாட்கள் நான் என்ன மனதிலே நினைக்கிறோனோ அது அப்படியே அதை செய்து முடிக்கிறார்கள். வேந்தனும் அல்லவை செய்யான் காக்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்னென்னா, என்னுடைய நாட்டு வேந்தன் அறவழியில் ஆட்சி செய்கிறான், நாட்டை காப்பாற்றி வருகிறான், எந்த அல்லவியும் செய்யான், எந்த தீங்கும் செய்யாத அறவழியில் ஆட்சி செய்யக்கூடிய வேந்தன் இருக்கிறான். அதன் தலை ஆன்று, அதனால் அவிந்த அடங்கிய கொள்கை சான்றோர் பலர். அப்படி என்றால் என்ன என்றால், கொள்கையுடன் வாழக்கூடிய சான்றோர்கள் பலர் வாழ்கின்ற யான் வாழும் ஊரே, நான் வாழக்கூடிய ஊராக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அம்சங்களெல்லாம் கிடைக்க பெற்ற நான், ஆகையினால்தான் நான் நரை திரை இல்லாமல் இளமையோடு உங்களுக்கு தோற்றமளிக்கிறேன் என்று பதிலாக கூறுகிறார். இதை நீங்கள் சற்று பார்த்தீர்கள் என்றால் இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், இன்றளவிலும் கூட இப்பேற்பட்ட அம்சங்கள் நம் வாழ்க்கையிலே அமைய பெற்றால் நிச்சயமாக நாம் கூட பிசிராந்தையார் போல என்றும் இளமையோடு வாழலாம். நன்றி, வணக்கம்.